அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அழைப்பு கொடுத்திருக்காரு. உங்க மாநில நிலைமை கவலை அளிக்குது, நீங்க கேலோ இந்தியா மாதிரி விளையாட்டு போட்டிகளுக்கு பயிற்சி பெறணும், தமிழ்நாட்டு வாங்க உங்களுக்கான பயிற்சி வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்தி தருவோம். அதாவது மணிப்பூரை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த முதலமைச்சர் திடீரென்று எந்திரிச்சு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மணிப்பூர்ல என்ன நடக்குது என்பதே தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கார். அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த உணர்ந்துக்கணும், தமிழகத்தில் ஒரு சமூக நீதிங்கிறது ஒரு வாட்டர் டேங்கில் மலம் கலக்கப்பட்டு 210 நாள் ஆகுது, அதை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு கூட நம்ம பேசும் பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய திமுககாரன் போலீஸை வச்சு மிரட்டி என் காலில் விழுகணும், உங்கள் வீட்டில் வந்து நீ பட்டாசு வெடிச்சிருக்க குன்னம் பகுதியில் சொல்லி அதுவும் நடந்திருக்குது, அதையும் பார்க்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று எந்திரிச்சு இந்தியாவில் வேற எங்கேயோ அது நடந்துருச்சு அதனால் நான் ஓடி போகின்றேன் என்று சொல்வது எந்த அளவுக்கு அவர் அரசியல்வாதியாக இருக்கின்றார் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியுது. மணிப்பூரில் உள்ளே என்ன பிரச்சனை இருக்குது என்பதை முழுவதுமாக மணிப்பூர் அரசும் மத்திய அரசும் முழுவதுமாக சரி செய்யும், சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, சரி செய்வார்கள். அதே போல் மே மாதம் 3-4 தேதியில் அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த அநியாயம் அந்த கொடூரம் என்பது நம் அனைவரையும் கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்தியாவில் நம்ம மண்ணில் ஒரு பெண்ணுக்கு இது போல் அநியாயம் நடந்திருக்கிறது என்று அதையும் நிச்சயமாக அந்த வீடியோ வெளியே வந்த பிறகு கடந்த 2 மாநில அரசு தன்னுடைய பணியை கடுமையாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 6 கைது பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி அதனுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்கின்ற அளவுக்கு பேசியிருக்கின்றார், அதுவும் ஒரு பக்கம். இன்னைக்கு நாம் பேசுகின்ற வேளையில் மணிப்பூரில் இராணுவத்தினுடைய காலம்ஸ் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாருமே கடந்த 2 டிப்ளாய் ஆகியிருக்கிறாங்க. அதிகமான உயிர் சேதம் பொருட்சேதம் எதுவும் வராத அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். மணிப்பூருடைய கடந்த காலம் நமக்கு தெரியும். மணிப்பூர் என்பது எப்பொழுதுமே அமைதியை தன் பக்கத்திலே வைத்திருக்காத ஒரு மாநிலம். 2014 முன்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரில் எத்தனை சாவுகள் நமக்கு தெரியும், மிலிட்டன்சி ஃபைட்டு கொலை எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக 2014 பிறகுதான் மணிப்பூர் என்பது கிட்டத்தட்ட அமைதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மே மாதத்தில் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது குக்கி அவர்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்கு, மீத்திக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் இல்லை, மீத்திக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் சொன்ன பிறகு அது குக்கி வெர்சஸ் மீத்தி என்கின்ற எஸ்டி ட்ரைபல் அடிப்படையில் அது ஒரு பெரிய கலவரமாக வெடித்திருக்கிறது. அதையும் அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் கட்டுப்படுத்துவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது வேடிக்கை மட்டுமல்ல, விசித்திரம் மட்டுமல்ல, அவர் முதலமைச்சர் என்பதை மறந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருக்கின்றார் என்பதை மட்டும்தான் காட்டுது. கேலோ இந்தியாவை ஆரம்பித்தது யாரு? அது நாங்கள். அதனால் மத்திய அரசு கேலோ இந்தியா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் 10 யூபிஎல் இருந்தீங்க, இத்தனை ஆண்டுகால இந்தியாவில் ஆட்சி காலத்தில் இருந்தீங்க, கேலோ ஆரம்பித்தது நாங்கள். கேலோ விளையாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு எப்படி பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனால் மத்திய அரசு தான் முதன் முதலாக விளையாட்டு வீரர்களுக்காக கேலோ ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு அந்த கேலோ கேம்ஸுக்கு இங்கே வாங்க என் முதலமைச்சர் என்ன அடிக்கடி நினச்சிக்கிறாருன்னா, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட விளையாட்டுத்துறை இருக்கு, அதனால் உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக விளையாட்டு விளையாட்டு என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். அதனால் கேலோ விளையாட்டு அந்த அற்புதமான திட்டத்தை ஆரம்பித்த மத்திய அரசுக்கு மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதும் மத்திய அரசுக்கே தெரியும். அதனால் முதலமைச்சர் இதில் எல்லாம் உள்ள போகாம உடனடியாக கர்நாடக அரசிட்ட பேசி தலையிட்டு நமக்கு வர வேண்டிய காவிரி நீரை முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். சார், தமிழகத்தில் என்ன சோதனை நீங்கள் நடந்துட்டு இருக்கு? நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய தேச விரோதிகளுடைய புகலிடமாக தமிழகம் மாறியிருக்கு. என்ஐஏ சோதனை இப்போ புதுசு இல்லைங்கன்னா, கடந்த 2 பார்க்கும் பொழுது என்ஐஏ சோதனை என்பது ISIS தொடர்பு இருக்கக்கூடிய ஆன்லைன் மாடியூல் மோட்டிவேட்டட் இங்கே இருக்கக்கூடிய லோன் வுல்ஃப் அவங்க மேலே சோதனை நடத்தியிருக்காங்க. கோயம்புத்தூரில் தற்கொலை படை தாக்குதல், அது என்ஐஏ கையில் கேஸ் இருக்கு, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. சென்னையில் அதற்கு முன்பு என்ஐஏ ரைடு 2-3 இடத்துல நடந்திருக்கு, அது பார்த்துருக்கோம். தமிழகத்தை பொறுத்தவரை என்ஐஏ ரைடு என்பது புதுசு கிடையாது. தேச விரோதிகள் பல பேர் இருக்கக்கூடிய புகலிடமாக தமிழகம் மாறி இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கும் என்ஐஏ ரைடு நடக்குது. தினம் தினம் இங்க இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசும் ஒரு காரணம். காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கிறாங்க. காவல்துறைக்கு சுதந்திரம் கிடையாது. காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லாத பொழுது எல்லா தேச விரோதிகளும் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் புக ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் என்ஐஏ சோதனை முடிந்த பிறகு அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு பிரஸ் நோட் கொடுப்பாங்க, யாரை பிடிச்சாங்க என்ன பிடிச்சாங்கன்னு. அதன் பிறகு முழுமையாக இதை பற்றி பேசுவோம்.
சார், தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா உங்களுடைய கருத்து? அண்ணா, இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா தெலங்கானால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போயிருந்தேன். தெலங்கானால தொண்டர்கள் மோடி இங்க தான் போட்டியிடணும் அப்படின்னு. இன்னைக்கு கேரளாலையும் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் திருவனந்தபுரத்துல வேற இடத்துல போட்டியிடணும். ஸோ இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அந்தந்த தொண்டர்கள் வந்து மோடி அவர்கள் எங்கள் தொகுதியில் எங்கள் ஊரில் போட்டியிட வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது, அவர்களுடைய ஆதங்கம் அது, எதிர்பார்ப்பது. அதே போல் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் போட்டி போடணும், ராமநாதபுரத்தில் போட்டி போடணும், கன்னியாகுமரியில் போட்டி போடணும், எல்லா இடத்துலையுமே நம்முடைய தொண்டர்களும் இப்போ பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் எங்கேயே போட்டியிட்டாலும் சந்தோஷம்தான். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் போட்டியிட்டாங்கன்னா இரட்டிப்பு சந்தோஷம். அதற்கான அதிகாரப்பூர்வமாக யாரும் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. அப்படி ஏதாச்சும் திட்டம் எடுக்குன்னா நிச்சயமா உங்ககிட்ட நாங்க அதை பத்தி பேசுறோங்க. ஆனா எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை, தொண்டர்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. எதிரணிக்கு INDIA அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதை வந்து எதிர்கட்சியினர் வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து இந்தியா அப்படிங்கிற அலையன்ஸ் பேரை வச்சு பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்தியா என்று சொன்னால் உள்ளத்திலே அந்த உணர்வு இருக்கணும். ஒரு இந்தியன் என்று சொல்லும் பொழுது உள்ளத்துல ரத்தத்துல டிஎன்ஏல இந்தியன் என்கின்ற உணர்வு இருக்கணும். உதாரணத்துக்கு இது ஒரு ஒரு கட்சியா பாப்பங்கண்ணா, திரு மு க ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கொள்வோம். இந்த கட்சி 1960 காலகட்டத்தில் பிரிவினை பேசின கட்சி, பிரிவினை பேசின கட்சி. அப்புறம் வந்து நேரு அவர்கள் கேபினெட்ல எந்த அரசியல் கட்சி பிரிவினை பேசுறீங்களோ உங்க மேல பொலிட்டிக்கல் அந்தஸ்தை ரத்து பண்ணிடுவோம், ஒரு ஸ்பெஷல் சட்டத்தை கொண்டு வர்றோம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோன்னு சொன்னோடனே பிரிவினைவாதத்தை விட்டுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் மாநிலங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவதில் யார் நம்பர் ஒன்னா? திமுக. அவர்கள் இந்தியா என்கின்ற வார்த்தையை பேசுவது வேடிக்கை மட்டுமல்ல, விசித்திரம் மட்டுமல்ல, ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா போன்றவர்கள் இந்தியாவோடு சேராமல் இருந்தவங்க. ஆர்டிகல் 370 என்பது காஷ்மீருக்கு தனி சட்டம், தனி அந்தஸ்து, இந்தியாவோடு இணைந்திருந்தாமல் ஒரு பகுதி இருந்துச்சு. அதை எதிர்த்தவர்கள் இன்னைக்கு இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. அடுத்தது இந்தியாவில் குறிப்பாக JNU நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் போய் தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசியவர்கள் காங்கிரஸினுடைய தலைவர்கள். அவங்க இன்னைக்கு இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. மக்கள் வந்து யார் உண்மையான இந்தியன், யார் இந்தியா என்பதை தன்னுடைய நெஞ்சத்தில் வச்சிருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. அது நரேந்திர மோடி அவர்கள், BJP, அது NDA கூட்டணி. இது எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாய்க்கு வந்து புலி ஆகணும்னு ஆசையாமா. அந்த நாய் ஒருத்தர் போய் ஐடியா கிடைச்சுன்னா எப்படி புலி ஆகிறது அப்படின்னு. அதுக்கு அந்த நாயினுடைய நண்பர் சொன்னாராமா, நீ புலி மாதிரி கோடு போட்டுட்டா உனக்கு புலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே அந்த நாய் போய் என்ன பண்ணுச்சு, புலி மாதிரி கோடு போட்டு வந்து நானும் புலி என்று சொல்லிச்சாமா. அப்படித்தான் இந்த எதிர்கட்சி நண்பர்கள் தங்களை இந்தியா என்று சொல்லிக் கொள்வது எப்படி இருக்குன்னா, புலியை பார்த்து நானும் கோடு போட்டுக்கொண்டு புலி என்று சொல்வதை போல் இருக்கிறது. மக்களுக்கு தெரியும் உண்மையான இந்தியா யார், உண்மையான பாரதம் யார், உண்மையான என்டிஏ யார். ஆனா இன்னைக்கு இவர்களுடைய வெட்ட வேஷம் எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. பிரிவினைவாதம் பேசியவர்கள், காஷ்மீர் இந்தியாவோடு இல்லை என்று சொன்னவர்கள், JNUல போய் இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போட்டவர்கள், இவர்கள்லாம் ஒரு ரூம்ல ஒன்றாக உட்கார்ந்து இந்தியா என்று சொன்னால் மக்கள் அவர்களை இந்தியா என்று ஏற்றுக்கொள்வார்களா? காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி இடம்பெற்றிருக்கு. பாஜக கூட்டணியில பாஜக வந்து ஒரே ஒரு தேசிய முகம், பிரதமர் மட்டும்தான் இருக்காரு. மாநில கட்சியில அதிமுக மட்டும்தான் வலிமையான கட்சி. எனவே அந்த கூட்டணிக்கு சமமா மாநிலங்கள்ல வந்து பரவலான வெற்றியை பாஜக பெற முடியாதுன்னு எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அதாவது எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் தோத்துட்டு சில மாநிலங்கள்ல மட்டும் காங்கிரஸ் ஆட்சி செய்வது அது எங்களுடைய பிரச்சனையா? இன்னைக்கு காங்கிரஸினுடைய தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குங்கண்ணா? அதுவும் ராஜஸ்தானை இப்போ இழக்க போகுது, சத்தீஸ்கரை இழக்க போகுது, அந்த மாநிலமும் போயிடும். அதனால் ஒரு ஒரு மாநிலமாக இழந்து விட்டு அங்கு இருக்கக்கூடிய குடும்ப கட்சிகளை எல்லாம் இணைத்து கொண்டு, குடும்பத்தை வைத்து அரசியல் செய்வர்கள்லாம் இணைத்து கொண்டு பாருங்கன்னு சொல்றது. BJP ஒரு வலிமையான கட்சி. ஏன் அப்படின்னா மக்கள் BJP ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதுமே ஆட்சி அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் BJP ஆட்சியில் இருக்கு, நிறைய மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு அதிகமான மாநிலத்தில் காங்கிரஸை விட 2-3 மடங்கு BJP ஆட்சியில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பாருங்க, அங்கே BJP மட்டும் இருக்கும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? BJP ஒரு ஒரு இடமா மக்களுடைய அன்பை பெற்று ஆட்சிக்கு வருது. அதே போல் பிரதமர் சொல்வது போல NDAல பெரிய கட்சி சிறிய கட்சி என்று இல்லை, அனைவரும் NDAவினுடைய உறுப்பினர்கள், NDAவை வலிமைப்படுத்த வந்திருப்பவர்கள். அதனால் நம்முடைய கட்சியில் இந்தியாவில் காஷ்மீரிலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் நம்முடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். NDAவை பொறுத்தவரை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டில தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டில எத்தனை பேர் காங்கிரஸ் ஏத்திருக்காங்க? இன்னைக்கு காங்கிரஸ் இது போற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய அது யாரு கூட்டணி தலைவரே நமக்கு தெரியாது.
அது நிதிஷ்குமார் அவர்கள் தலைவர்களா, மம்தா பானர்ஜி அவர்கள் தலைவரா, இல்லை காங்கிரஸ் தலைவரா, யார் தலைவர்னே தெரியாத ஒரு கூட்டணி. அவங்களுடைய பிரதம வேட்பாளர் யார், பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? எங்களுடையது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வருவார். அங்கே யார், எப்படி நீங்கள் சீட்டை பிரிக்க போகிறீங்க? யார் எந்த இடத்துல நிற்பாங்க? இப்போ ஒரு இடத்துல இன்னொரு கட்சி இருக்குன்னா நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்களா? உங்கள் கட்சியில் ஏகப்பட்ட தொண்டர்களை நீங்களே குத்தி கொண்டிருக்கீங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால், அந்த தொண்டர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஸோ எந்த வித அடிப்படையிலே ஒற்றுமை இல்லாமல் முற்றிலும் முரண்பாடாக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு இந்தியா என்கின்ற பெயரை வச்சாங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து தன் மேல வந்து ஒரு கோடை போட்டுக்கிட்டு நானும் புலி என்று சொல்வது போல இருக்கு. சார், இப்ப யாத்திரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட 6 மாத கால சுற்றுப்பயணம் சொல்லியிருக்கீங்க. அந்த காலகட்டத்துலதான் அந்த தொகுதி பங்கீடு மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். பொதுவா மாநில தலைவர்கள் சென்னையில தான் அந்த டயத்துல இருப்பாங்க. நீங்க இப்ப கிராம வாரி அந்த பயணம் போறதுனால ஒரு தேக்க நிலை உருவாகிறாதா? தொகுதி பங்கீடு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கட்சிகளோட பேச வருது, அது மொபைல் போன் இருக்குங்கன்னா, ஒரு காலத்துல மாட்டு வண்டி வச்சு உங்க தாத்தா, என்னோட தாத்தா உங்க தாத்தாலாம் மாட்டு வண்டி வச்சு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து அவைலபிளாக இருக்கும், எல்லாரும் மொபைல் ஃபோனில் இருக்கும். நாம் எதற்கு முக்கியமாக தமிழகத்தில் இந்த பயணம் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும், தமிழக கலாச்சாரத்துக்கு தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் புள்ளி விவரத்தோடு சொல்ல போகின்றோம். இந்த புள்ளி இந்த சட்டமன்றத்துக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, நம்ம என்ன செஞ்சுருக்கோம். அதனால தான் 234 சட்டமன்றத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவினுடைய பணபலம் படபலத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கும் செல்ல வேண்டிய காரணம் இந்த அளவுக்கு இந்த கட்சி வேலை செய்திருக்கிறது, பிரதமர் அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். மூன்றாவது முறை 400 எம்பிக்களோடு அவர் வரும்பொழுது தமிழகத்திலிருந்து 39 இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் செல்ல வேண்டும் என்பதுதான். அதனால் நடைபயணம் இப்பத்தாங்க நான் போகணும், போறதுக்கான காலம் இது. அது நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. சார், இப்போ இந்த நடைபயணன்றது கட்சி வளர்க்கும் பணியாக எடுத்துக்கலாமா, இல்ல தேர்தலுக்காக மட்டும் நடைபயணமா எடுத்துக்கலாமா? ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு தேர்தலுக்காக எப்பொழுதும் நம்முடைய அரசியல் கிடையாது. நாம் அரசியலை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய கட்சி, 2024-26 தொடர்ச்சியாக. அதனால் இவ்வளவு பெரிய நடைபயணம், ஒரு கடுமையான ஒரு பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் எடுக்கிறாங்கன்னா கட்சி வளர்ச்சி. ஆனா கட்சி இன்னைக்கு நாம பேசும்பொழுது கூட சொன்னேன், தமிழகத்துல அடிப்படையில பஞ்சாயத்து அளவுல வார்டு அளவுல ஒரு போராட்டம் நடத்தும் அளவுக்கு இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது. அது நடைபயணத்தின் போது அனைவரும் பார்ப்போம் என்பது நம்முடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் 2024 தேர்தல் என்பது அருகில் இருக்கக்கூடியது, அதுதான் முதல்ல முக்கியம். அதுல பாரதிய ஜனதா கட்சி 400 எம்பிக்களை தாண்டி தமிழ்நாட்டில் 39 எம்பிக்களோட ஆட்சிக்கு வரணும், அது முதல் இலக்கு. அதே நேரத்தில் கட்சியும் அடிப்படையில் எல்லா இடத்திலும் வளர வேண்டும் என்பதும் இலக்கும். இரண்டும் சேர்ந்துதான் இந்த பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் முன்னெடுக்கின்றார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.